அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சியில் புதுசாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரெஸ் ரிலீஸ் நம்பர் 60, டேட் பார்த்துக்கோங்க, 11/11/2021. ஒருங்கிணைந்த நிலவியலாளர் சார்நிலை பணிகள் பதவி 2021 எழுத்துத் தேர்வின் நுழைவுச் சீட்டு பதிவிறக்கம் தொடர்பான செய்தி வெளியீடு, சரிங்களா? அந்த ப்ரெஸ் ரிலீஸ் ஓப்பன் பண்ணனா இதுதான் ஓப்பன் ஆகும். நவம்பர் 9 ரெடி ஆயிடுச்சு, பட் அப்ரூவல் நேற்று கிடச்சி இன்றைக்கி தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நவம்பர் 20 மற்றும் 21 நடக்க உள்ள ஒருங்கிணைந்த நிலவியலாளர் சார்நிலை பணிகள் எக்ஸாமுக்கு வந்து எம்சிக்யூவில் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா, சென்னை மாவட்ட தேர்வு மையத்தில் மட்டும் நடைபெற உள்ளது. தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் தேர்வுக்கூட நுழைவுச் சீட்டுகள் தேர்வான வெப்சைட்டில் tnpsc.gov.in/tnpscexams.in பதிவேற்றம் செய்யப்பட்டது. விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய ஒருமுறை பதிவேற்றம் மூலமாக மட்டுமே விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதியை உள்ளீடு செய்து தேர்வுக்கூட நுழைவுச் சீட்டினை பதிவிறக்கம் செய்ய முடியும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஒன்லி வந்து பிளாக் கலர் பேனை தான் யூஸ் பண்ண சொல்கிறாங்க, சரிங்களா? காலைல எக்ஸாம்னால் 9:30 போயிருங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, மதிய எக்ஸாம்னால் 2:30 போயிருங்க. 3 மணி நேரம் நீங்கள் அங்கே தான் இருக்கணும், அதுக்கு முன்னாடி உங்களை வெளியே விட மாட்டாங்க, சரிங்களா? அதேமாதிரி வந்து கியூஆர் கோடு எல்லாமே இருக்குது, அதனால் வந்து பார்த்து ப்ராப்பராக தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே ரெகுலராக டிஎன்பிசி ரூல்ஸ் எல்லாம் இங்கே ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேஜ் எதாவது ஜாயின் பண்ணணுச்சுன்னா நம்ம சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டிஎன்பிசி குரூப் 4 படிக்கணும் தமிழ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். புதிய புத்தகம் 2018-19-20 எடிஷன், சரிங்களா? ஸோ ஃபீஸ் வந்து 300 ரூபாய். கூகுள் பேல 9629905190 இந்த நம்பருக்கு கூகுள் பே பண்ணிவிட்டு, டெஸ்ட் ஷெடியூல் இதுதான், 6th-10th வரைக்கும் நியூ புக் மட்டும் வைக்கிறோம், யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? தேங்க்யூ. அன் அகாடமி இந்தியாவின் நம்பர் ஒன் அகாடமி, எவ்ரி வெனஸ்டே நியூ பேஜஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கீழே லிங்க் இருக்குது, மறக்காமல் 10% டிஸ்கவுண்ட் வேணும்னு நினைக்கிங்க. மறக்காமல் ரெஃபரல் கோடு காமராஜர் KAMARAJR இந்த கோடு யூஸ் பண்ணுங்கள். ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, பார்ட் டைமாக டிஎன்பிசி படிக்கிறவங்க, ஃபுல் டைமாக படிக்கிறவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த பேஜஸ் சூப்பராக போயிட்டுருக்கு. அன் அகாடமியில் திருவுகோள்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் குரூப் 4 VAO. ஸோ ரொம்ப நாளாக அரசு வேலையை வந்து கனவு இருக்கும், ஸோ அதுக்கான வாய்ப்பு கிடைக்காது, இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 6 மாதம் பேஜ், 1 நவம்பர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, காம்ப்ரிஹென்சிவ் கோர்ஸ் ஆன் குரூப் 1 ப்ளிமினரி 3 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, 12 மாதம் பேட்ச் இது, சரிங்களா? மறக்காமல் கீழே ரெஃபரல் கோடு இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வந்து கம்ப்ளீட் கோர்ஸ் ஆன் குரூப் 2 ப்ளிமினரி 8 மாதம் பேட்ச், 3 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 10% டிஸ்கவுண்ட் வேணும்னு நினைக்கோங்க, ரெஃபரல் கோடு காமராஜர் யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? மகுடம் சொல்லிட்டு கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் குரூப் 2 மெயின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இது ரொம்ப முக்கியமான பேட்ச், 10 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 2 மாதம் தான். எல்லாருமே குரூப் 2 ப்ளிமினரி படிக்கிற கேப்பில் நீங்கள் மெயின்ஸ் இப்போவே படித்து ரெடியாக இருங்க, சரிங்களா? அடுத்து நவம்பர் வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க, 6+1, நீங்கள் வந்து 6 மாதம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 1 மந்த் வந்து ஃப்ரீ. ஸோ மறக்காமல் ரெஃபரல் கோடு காமராஜர் யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? டெஸ்ட் சீரியஸ் கொடுக்குறாங்க, ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரியஸ் 8 மணி கொடுக்குறாங்க, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, சிவிக்ஸ், மேக்ஸ், சயின்ஸ். செம்மொழி தேர்வு கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான், யூஸ் பண்ணிக்கோங்க, லிங்க்கு கிட்ட இருக்குது. லாங்குவேஜ் டெஸ்ட் சீரியஸ் கொடுக்குறாங்க, இதுவுமே ஃப்ரீ தான். குறிக்கோன்னு சொல்லிட்டு குரூப் 4 VAO டெஸ்ட் சீரியஸ் கொடுக்குறாங்க, ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. 3 hours test 200 questions ஃப்ரீ டெஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா?